நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்பில் சந்திரமுகி படம் வெளிவந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக அமைஞ்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 800 நாட்களுக்கு மேலே தியேட்டரில் இந்த படம் ரொம்பவே சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு படத்துக்கான இரண்டாம் பாகத்தை எடுக்கிறதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அணுகி டேரக்டர் பி வாசு பேசும்போது, ஸோ இரண்டாம் பாகத்தில் எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத சொல்லி முடிச்சுட்டாரு. அதனால் சந்திரமுகி படத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராகவா லாரன்ஸ் கமிட் ஆனார். இந்த படத்தை தற்போது லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு படத்துக்கு அண்மையில் RRR படத்துக்கு ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருந்த கீரவாணி தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இந்த படத்தில் ராகவா லாரன்ஸ், கங்கனா ராணவத், ராதிகா சரத்குமார், லட்சுமி மேனன், வடிவேலு, சுபிக்ஸா கிருஷ்ணன், மகிமா நம்பியார், ட்ரிஸ்டி டாங்கோ உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் இந்த ஒரு படத்தில் இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் தொடர்ச்சியாக கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த நிலையில் கங்கனா ராணவத் அவங்க தான் ஏற்கனவே சந்திரமுகி படத்தில் சந்திரமுகியா ஜோதிகா நடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு கேரக்டரை பார்த்தா அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அவங்க நடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நடிப்பை இவங்க கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதே போல் ஜோதிகா எந்த மாதிரி ஒரு டான்ஸ் மூமெண்ட் பண்ணியிருந்தாங்களோ சந்திரமுகியில், அதே மாதிரி இங்கேயும் டான்ஸ் மூமெண்ட் எல்லாமே கங்கனா ராணவத் பண்ணுறாங்க. அதுக்கான சில வீடியோஸ் எல்லாமே ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் கங்கனா ராணவத் அவங்களுக்கான போர்ஷன்ஸ் எல்லாமே படத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்ற தகவல் தெரிய வந்திருக்கு. ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்றத மையப்படுத்தி தான் படத்துக்கான ஷூட்டிங் ரொம்பவே படு வேகமாக நடந்துகிட்ருக்கு. கூடிய விரைவில் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே இந்த படத்துக்கான மொத்த ஷெடியூல் ஷூட்டிங்கையும் முடிச்சுட்டு படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு முக்கிய அறிவிப்பை படத்தையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம்.